Hello friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது வந்து நாங்கள் பேட்டியோவில் கார்டன் செட்டப் பண்ணியிருந்தோம் தெரியும், நம்ம பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட அப்டேட்ஸ் தான் நான் இப்போ கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ May 10 போல் நினைக்கிறேன், நான் 1 மந்த் ஆகி நான் வந்து கார்டன் அப்டேட் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் கேப்சிகம் அண்ட் பிரிஞ்சால் வந்து சீட்ஸ் மட்டும் சோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எவ்வளோ நாளில் வளரும் சொல்லி தெரியல, 1 வீக் ஆர் 10 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதைக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா என்னோடய டொமேட்டோ பிளான்ட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசில் லீவ்ஸ், சாரி துளசி. ஸோ இந்தியன் பேசில் தான் நம்ம துளசின்னு சொல்கிறோம். துளசி வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 2 மந்த்ஸ் கிட்ட ஆகுது, ஆனால் வந்து இவ்வளோ குட்டி குட்டியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. சில டைமில் வருது, சில டைமில் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதுவே வந்து காஞ்சி போயிடுது. அதனால் வந்து அதை வந்து வேறு பாட்டில் வந்து நான் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 வந்து எடுத்து கோகோ பீட் மட்டும் போட்டு வச்சுருக்க மாதிரி பாட்டிங் சாயில் வந்து அதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான். இதில் வந்து நிறைய சின்ன சின்ன க்ரீன் கலரில் பூச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் கொஞ்ச நாள் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த டைமில் தண்ணி இல்லாமல், அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வந்து போல்ட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போல்ட்டுனால் அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ் வந்துருச்சுன்னா அந்த பிளான்ட் நம்மளுக்கு வந்து யூஸ் இல்லை, அது வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணாலுமே கசக்கும் அந்த லீவ்ஸு. ஸோ அந்த க்ரீன் கலர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இந்த குட்டி குட்டி பூச்சிங்க தான் வந்து அந்த பிளான்ட்டை சுற்றி நிறைய வந்துடுச்சு, ப்ளஸ் அந்த பிளான்ட்டே காலி பண்ணிடுச்சு. ஆக்சுவலி எவ்வளோ தான் வந்து அதுக்கு வந்து மெடிசன் வந்து போட்டாலும் அது போகவே இல்லை. ஸோ நான் வந்து வேறு வழி இல்லாமல் அதை மொத்தத்தையும் புடுங்கி எடுத்துட்டேன். அன்றைக்கி புடுங்கி எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாகவே ஒரே பச்சை பச்சையாக அந்த பூச்சி தான் இருந்தது. உங்கள் பயங்கரமாக இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. ஸோ அது வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் வேறு வழி இல்லாமல். ஸோ ஒரு கொரியாண்டர் பிளான்ட்டு கூட வந்து அதுக்கப்புறம் நான் வைக்க முடியல, எல்லாமே வந்து அதே மாதிரி தான் ஸ்பாயில் ஆகிடுச்சு. 3 வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ 3 பாட்டில் இருந்தோமே அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருந்தது. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போயிருந்த நேரத்தில் வந்து ரொம்பவே வெயிலும் இருந்தது. ஸோ தண்ணி இல்லாமல் பாதி பிளான்ட்ஸ் அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கார்லிக் பிளான்ட்டு தான். ஸோ கார்லிக் எப்படியுமே 8 to 9 மந்த்ஸ் ஆகும், ஆனால் வந்து இங்கே சரியாக வெயில் வரல, அதுக்கு நிறைய வெயில் வேணும், மார்னிங் சன்லைட்டும் நிறைய வேணும். ஸோ நான் வச்ச பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ் க்ரீன் லீவ்ஸ் மட்டும் அதோடது மட்டும் நான் ஒரு டப்பா நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன், மற்றபடி அது க்ரோ ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அந்த பெரிய பாட்டில் உள்ள சாயில் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு பதிலாக வந்து நம்ம இன்னும் 2-3 பிளான்ட்ஸ் வளர்க்குறோம்ல, ஸோ அதுக்கு வந்து சாயில் தேவைப்படுது. ஸோ நம்ம அதில் வந்து ரீபாட் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு நான் கார்லிக் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து திடீர்னு நான் வீடியோ வந்து எடுத்தேன், எல்லா அப்டேட்டும் முடிஞ்சதுக்கப்புறம்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, அதனால தான் நான் வந்து அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன், எந்தெந்த பிளான்ஸை வந்து நான் ரீபாட் பண்ணுறேன், எதை வந்து நான் எடுத்துட்டேன் சொல்லிவிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குல்ல, டெய்லி வெயிலுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான்ஸை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கலாமே சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டில் ஷூ ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு 2-3 மந்த்ஸாக நாங்கள் இதை யூஸ் பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு 4 to 8 பிளான்ஸ் வந்து அதில் வைக்கலாம் போல் இருக்குது. ஸோ அதை தான் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோலேயும் நான் உங்கள் கூட வந்து லாஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன இருந்ததோ அதை எப்படி நம்ம இந்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ராங் டைம் ஆஃப் சோயிங் த சீட்ஸ். ஸோ சீட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். அது வந்து இங்கே வந்து பீக் சம்மராக இருந்தது. இந்த வருஷம் தான் கிளைமேட் சரியில்லை, பட் லாஸ்ட் டைம் பீக் சம்மராக இருந்தது. ஸோ அந்த டைமில் சீட்ஸ் எப்போவுமே சோ பண்ணக்கூடாது. ஸ்ப்ரிங்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் அப்போவே தான் நம்ம சீட்ஸ் வந்து சோ பண்ணி வச்சிடணும், லாஸ்ட் ஃப்ராஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து சீட்ஸ் சோ பண்ணலாம். ஸோ அதுதான் கரெக்டான டைமு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் சோ பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு 2 லீஃப் வரும் போதே நான் போய் சன்லைட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஸோ அதுவும் நான் பண்ண மிஸ்டேக்கு. ஸோ ஒரு 4 to 6 லீவ்ஸ் வந்து கொஞ்சம் பிளான்ட் வந்து 4 இன்ச்சஸ் இருக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம சன்லைட்டில் வைக்கணும். இந்த வாட்டி வந்து நான் பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வைக்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஏப்ரல் மந்த்து சீடு போட்டு நான் மே எண்டில் தான் எடுத்துகிட்டு போய் ஈவினிங் சன்லைட் வர அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன், ஏன்னா மார்னிங் சன்லைட் எனக்கு எப்போவுமே வராது.
தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சாயில் இருக்கணும், நல்ல பாட்டிங் மிக்ஸ் சாயில் வந்து வாங்கிக்கணும், கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து அந்த வால்மார்ட்லேருந்து தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இந்த வாட்டி அந்த ப்ராப்ளமே வரல. அந்த சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினோடனே பிளாக் கலராக வர ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி ட்ரைனேஜ் ஸ்மெல் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த வாட்டி நான் வந்து அது கவனமாக கொஞ்சம் சாயிலே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் வந்து அந்த மாதிரி இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக அந்த ஃபுல் பேக்கெட்டே வந்து தூக்கி போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சாயில் யூஸ் பண்ணாதீங்க, அது யூஸே ஆகாது. தேர்ட் வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர். ஸோ வாட்டர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து கொஞ்சம் சாயில் வந்து ஈரமாக இருக்கா உள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் நம்ம ஊற்றணும். ஊற்றின வாட்டர் வந்து காயிற அளவுக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் இந்த வாட்டி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ், நிஜமாகவே ரொம்ப பேஷன்ஸ் நம்மளுக்கு தேவை இது வளர்கிறதுக்கு. நம்ம அவசரப்பட்டு ஏதாவது வந்து பிடுங்கிட்டே இருக்கக்கூடாது. அது லாஸ்ட் இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணது வந்து லேண்டன் ஃப்ளைஸ். இது சதர்ன் ஃபிலாடெல்ஃபியாவில் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த பூச்சி வந்துச்சுன்னா அதுவும் பிளான்ட்ஸை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுடும். ஸோ இன்னும் அது வரலை, அதுக்குள்ளே எல்லாமே நல்லபடியாக வளர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபைனலாக அந்த ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு பாட்ஸ் எல்லாம் அதில் வச்சு பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது பார்க்க இப்போது. ஸோ நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து மேரிகோல்டு பிளான்ட் தான். அது பாப்பாவோட ஸ்கூல்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கும் நல்லா மொட்டு வருது, பூவெல்லாம் ஒரு 4 to 5 times பிச்சு எடுத்துட்டோம் அதுலேருந்து. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பேசில் லீவ்ஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு ஹோப்பே இல்லை பேசில்லாம் வளரும் சொல்லிட்டு. ஸோ அதுவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. நான் துளசி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன்ல, சின்ன சின்னதாக இருந்ததுன்னு. ஸோ இதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப கம்மி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெயில் வந்து படுற அளவுக்கு தான் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் ஒரு 4 to 5 leaves வர ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வச்ச மேரிகோல்டு பிளான்ட்டு. ஒன்றே ஒன்று தான் சர்வைவ் ஆச்சு. ஸோ அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரப்போகுது அதில். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து பேசில். ஸோ பேசில் தான் நிறைய பாட்டில் வந்து நான் ரீபாட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து அது வளருது. ஸோ ஃபஸ்ட்டு ஹோப் இல்லை, ஆனால் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து புதினா. ஸோ நம்ம வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸில் வச்சுருந்தது வந்து நான் ஸ்லாண்டிங்காக படுக்க வச்சுருப்பேன் ஸ்டெம்ஸு. ஸோ இது நீட் நீட்டாக வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெம்ஸ் வந்து வச்சுருக்கேன், எப்படி வளரும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே பேசில் பிளான்ட் தான். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயமும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், வளருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடி தான், சில்லி. ஸோ சில்லியாக கேப்சிகமானு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன வளருதுன்னு சொல்லிட்டு. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிளான்ட் தான். ஒரே பாட்டில் இருந்தது ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஸோ எனர்ஜி வந்து அதுக்கு பெரிய பிளான்ட்ஸ்க்கு வந்து கிடைக்காமல் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து வேறு பாட்டில் ரீபாட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டோட இந்த பாட்டு சைஸ் சின்னதாக இருந்தாலும் இதில் ஃப்ளவர்ஸ் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து புதினா. நான் ஏற்கனவே 2-3 times வந்து இதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போவும் நல்லா கண்டினியூஸாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் புஷியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இங்கன்னா கத்திரிக்காய் செடி தான். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் எக்ஸ்பெரிமெண்ட்காக தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு நாள் கத்திரிக்காய் கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலாக இருந்தது அந்த விதை. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி போட்டது தான். அதில் ரெண்டு விதை மட்டும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே கார்னரில் இருக்கிறதும் பாப்பா ஸ்கூல்லேருந்து கொடுத்து விட்ட பிளான்ட் தான். அவங்க ஃபார்ம் விசிட்க்கு போகும்போது கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதில் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன பிளான்ட் பேர்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாட் வந்து பார்த்தீங்கன்னா அர்த் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சில வைல்டு ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பாலினேஷனுக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இந்த லோக்கல் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வளர்கிற மாதிரி. ஸோ அதுக்காக அதை வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு டொமேட்டோ பிளான்ட்டை வந்து நான் தனியாக எடுத்து பிரித்து அதுலேருந்து பாட் பண்ணி வச்சுருக்கேன். இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில்லி பிளான்ட்டு தான். ஸோ சில்லி வந்து ஒரு 4 to 6 வந்து வளருது. ஸோ அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்ல பாட்டு வந்து டாலர் ட்ரீலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஒரு கத்திரிக்காய் செடி தான். ஸோ ரெண்டுமே தனித்தனி பாட்டில் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்த டொமேட்டோ பிளான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டேஸில் பிளாக் கலர் பாட்டில் தான் வச்சுருப்பேன். அந்த சைஸ் வந்து ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ அதோடய ரூட்ஸ் அதுக்கு க்ரோ ஆகலை, ப்ளஸ் வந்து லீவ்ஸ் எல்லாமே வந்து கம்மி
தனியாக க்ரோ ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இந்த பெரிய பாட்டில் வந்து அதை ரீபாட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த ரீபாட்டிங் வந்து நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு பாட்லேருந்து இன்னொரு பாட்டுக்கு வந்து கேர்ஃபுல்லாக பண்ணியும் அந்த பிளான்ட் வந்து சாகாமல் வந்து நல்லபடியாக வளருது. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்குது, இந்த வாட்டி புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கினது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 டொமேட்டோஸே வர ஆரம்பிச்சிருச்சு. அது குட்டி குட்டியாக டொமேட்டோஸ் வந்து அதில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃப்ரூட்ஸோடு சேர்ந்த மாதிரி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் ப்ரொபகேஷன் ப்ளஸ் மணி பிளான்ட் அண்ட் பேம்பு பிளான்ட், லக்கி பேம்பு பிளான்ட் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதுதான் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் ஒன் மந்த்தாக, ஆனால் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது. ஸோ சில பிளான்ட்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்துடுச்சா, ஸோ அதுவும் காட்டிடலாம், ஸோ அதுவும் அட்டாச் பண்ணி அனுப்பலாம்னு சொல்லிட்டு தான். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது இதில். ஸோ மேரிகோல்ட்லேயும் ஃப்ளவர்ஸ் வந்துருக்குது, பேசில் எல்லாமே நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. டொமேட்டோ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சி குட்டி குட்டி டொமேட்டோஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து 2 டொமேட்டோ தான் வந்திருந்தது. ஸோ இன்னும் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சன்லைட் கூட இல்லாமல் நம்ம ஈவினிங் சன்லைட்லேருந்தே வந்து பிளான்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்குறதுன்னு ஓரளவுக்கு வந்து ஐடியா வந்துடுச்சு இந்த வருஷம். இது வந்து வளர்க்குறது போது வந்து எந்த பிளான்ட்ஸ்க்கும் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்ல மறந்துட்டேன், இது வந்து செக்யூலன்ஸ் தான். ஜஸ்ட் லீஃப் வச்சே ப்ரொபகேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அழகான ஃப்ளவர் மாதிரி வரும். ஸோ அதை தான் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நிறையா தண்ணிலாம் தேவைப்படாது, ஈஸி மெயின்டெனபிள் பிளான்ட் தான். ஸோ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்மளும் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.